ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வந்து 8 ரன் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை வந்து பெற்றாங்க. இந்த ஆட்டத்தில் அதிரடி ஆட்டக்காரர் கிளென் மேக்ஸ்வெல்லோட விக்கெட்டை குல்தீப் யாதவ் வீழ்த்தினது தான் ஆட்டத்தோட திருப்பு முனையாக மாறிச்சு அப்படின்னே சொல்லலாம். இது பற்றி பேசியிருக்கிற கிளென் மேக்ஸ்வெல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட விக்கெட்டை மகேந்திர சிங் தோனி மற்றும் குல்தீப் யாதவ் இவங்க வந்து என்னை பிளான் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. இதற்கு முக்கிய காரணமே மகேந்திர சிங் தோனி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 251 அப்படின்ற இலக்கை வந்து துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 28 ஓவர் முடிவில் அந்த அணி 132 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டில் இழந்திருந்தாங்க. அப்போ களத்தில் யார் யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதிரடி ஆட்டக்காரான கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் ஹேன்ஸ் கப் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்து அவுட் ஆக்கினா மட்டும்தான் இந்திய அணி வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுருந்துச்சு. 29 ஓவரை குல்தீப் யாதவ் வந்து வீச வந்தார். அந்த ஓவரில் இரண்டாவது பாலை கிளென் மேக்ஸ்வெலுக்கு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிற மாதிரி லென்த்தாக போட்டார். அடுத்த பாலை மகேந்திர சிங் தோனி கொஞ்சம் நீ லோவாக போடு, ஸ்டெம்பை குறி வச்சு கீழே தாழ்வாக போடு அப்படின்னு சைகையில் ஹிந்தியில் வந்து பேசினாங்க. இதை புரிஞ்சுக்கொண்ட குல்தீப் கரெக்டாக அதே மாதிரி போட்டார். அந்த பாலில் அதிரடி ஆட்டக்காரர் கிளென் மேக்ஸ்வெல் வந்து போல்டாகி வெளியேறிட்டார். அது வந்து இந்திய அணிக்கு அந்த ஆட்டத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு பெவிலியன் போன கிளென் மேக்ஸ்வெல் கிட்ட அந்த அணியின் பயிற்சியாளரான ஜஸ்டின் லாங்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்னு அவுட் ஆகினதுக்கு முக்கிய காரணமே மகேந்திர சிங் தோனி தான். அவர் தான் வந்து ஹிந்தியில் பேசி குல்தீப் யாதவ் கிட்ட இப்படி போடுன்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டாரு, நீயும் சரியா ஏமாந்துட்ட அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு தான் ரீப்ளேல பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது, மகேந்திர சிங் தோனி மற்றும் குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் இந்திய கிரிக்கெட் அணிக்கு விக்கெட் கீப்பரா இருக்கிறது ஒரு பெரிய பலமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மேக்ஸ்வெலோட இந்த கருத்து வந்து மகேந்திர சிங் தோனி ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.